மத்தேயு 25 அதிகாரம் 14 நான் படிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே எப்படி தேவனிடத்திலிருந்து சிறந்ததை பெற முடியும், எப்படி ஒரு ஒரே நிலையிலே நின்று விடாதபடி ஒரு சிறந்த மேன்மையான நிலைக்கு எப்படி வர முடியும் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் பெருக்கத்தையும் உயர்வையும் நீங்கள் பெற வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். இரட்சிப்பை பெற்ற பிறகு இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் காலங்களில் தோல்வியாய் அல்லது ஒரே நிலையிலே நின்று விடாதபடி வர வர நீங்கள் விருத்தியாகி நீங்கள் உயர்ந்து வருவது தேவனுடைய சித்தம். ஆகவே நான் இங்கே போதித்து வருகிறேன், டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். இருக்கக்கூடிய நிலையிலே என்ன கொஞ்சம் இருந்தால் அதிலேயே தங்கிடாதீங்க. ரட்சிப்பை பெற்று சில பேசுறாங்க, அது போதும், ரட்சிப்பு கொடுத்தாருல ஆண்டவர், செத்து நேராக பரலோகம் போறோம் அப்படின்ற. அப்படிப்பட்டவங்க உடனே போயிடலாம் பாருங்க, உடனே பரலோகம் போயிடலாம், எதுக்கு இங்கே இருக்கணும்? இல்லை இல்லை, நம்ம தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்ம இங்கே வைத்திருக்கிறார். சில பேர் எப்போ பார்த்தாலும் பரலோகத்தை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. கர்த்தர் நோக்கம் இல்லாமலே அந்த பூமியில் நம்மளை வச்சிருக்கார். இயேசுநாத ஜோம் சொன்னார், இந்த உலகத்திலிருந்து உங்களை எடுக்கும்படி அல்ல, உங்களை வைக்கும்படி ஜபிக்கிறேன்னார். ஆனால் நம்ம அவருடைய ஜபத்துக்கு எதிராகவே நம்மளுங்க ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் கூட்டிட்டு போங்கன்னு காலையில் எடுத்து காட்டினேன். ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு, ஒவ்வொரு தடவையும் எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு ஜோம் பண்ணுறோம். நன்றாக வாழணும், வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சவாலையும் சந்திக்கணும், எதிர்த்து நிற்கணும், ஜெயிக்கணும். தேவன் உங்களை வெற்றிக்கென்று அழைத்திருக்கிறான். எதுவுமே தானா வர்றதில்லை. இந்த உலகத்தில் இன்னொரு பிரமாணம் இரவும் பகலும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பாவம், மரணம் என்ற பிரமாணம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இழுத்துக்கிட்டு இருக்குது. தீமை மறுபக்கத்திலே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனை அளிக்கிற பிரமாணம், எழும்புகிற பிரமாணம், உயர்கிற பிரமாணம், மேன்மை அடைகிற ஒரு காரியம். ஒரே தேக்கமான நிலை இல்லாதபடி நாம் மேற்கொண்டு மேலே எழும்புகிறதுக்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் தேவன் ஏராளமாக இந்த புத்தகத்திலே வைத்திருக்கிறார். மிக சீரும் சிறப்புமான வெற்றி நிறைந்த ஒரு வாழ்வை நாம் எப்படி அடைய முடியும் என்கிறதான அநேக காரியங்களை இந்த வேத புத்தகம் நாம் காட்டிக் கொண்டு வருகிறேன். நம்மை குறித்த எண்ணங்கள் எல்லாம் மிக சிறந்தது. மத்தேயு 25 ஆண்டவர் மிக ஒரு அருமையான பரலோக ராஜ்யத்தை குறித்து விளங்கிக் கொள்ளும்படியான சில ஓமைகளை இங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் ராஜ்யத்தை விளங்குவது சாதாரணமாய் சொல்லும் பொழுது விளங்குறதில்லை. அதை விளங்குவதற்காக புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே மிக சுலபமான எளிய முறையிலே ஓமைகளை சொல்லி எந்த மனுஷனும் புரிந்து கொள்ளும்படி இந்த காரியம் அவர் சொல்லுகிறார். ஏன் நம்ம புரியணும்? அப்பதான் அதனுடைய முழு பலனையும் முழு பொட்டென்சியலையும் நம்ம அனுபவிக்க முடியும். அதை குறித்து அவர் விளக்கும் பொழுது இப்படி ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறார். பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. இங்க ஊழியக்காரெல்லாம் போட்டிருக்கு. ஊழியக்காரனா நீங்க உடனே ஊழியக்காரன், நம்ம இதே பேசி பேசி பழக்கமாயிடுச்சு. அது இல்லை, அந்த அர்த்தம் இல்லை. ஸ்லேவ், அடிமை. ஒரு எஜமான், ஒரு அடிமை. எஜமான் அடிமை எண்ணத்தை பார்த்து ஒரு பிரயாணமாய் ரொம்ப தூரம் போகும்பொழுது தன் ஆஸ்திகளை வசமாய் ஒப்பு கொடுக்கிறது போல ஒரு கதையை சொல்றாரு. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்தில் 5 தாலந்தும் ஒரு இடத்துல 2 தாலந்தும் ஒரு இடத்துல 1 தாலந்து மாத்திரம் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தையும் சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்திலே கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்த, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான்.
உன்னை எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இரண்டு தாளந்தை வாங்கியனு வந்த ஆண்டவனே, இரண்டு தாளந்தை இடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தம் உண்மை உள்ள வேலைக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன். நான் மாதிரி ஆள் பாருங்க, எப்படி பார்த்து பதில் வருது பாருங்க, சொல்ற விதத்தை பாருங்க. ஆகையால் நான் பயந்து போய் முதல் தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடைய வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, விதைக்காத இடத்திலே அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவன் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்திலே போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனத்திலிருந்த தாளந்தை எடுத்து, 10 தாளந்துள்ளனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பூரணமும் அடைவான், இல்லாத இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும், பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனாக இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஜாமனோம், அன்பின் பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் மிகவும் நல்லவர், எங்களோடு பேசுகிற ஒரு தேவன். நீ வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் ஆவலோடு வந்திருக்கிறோம் கத்தாவே. எங்கள் இருதயத்தை கத்தாவே, விதைக்கப்படுகிற வசனம் மிகுந்த பலனுள்ளதாக, வாழ்க்கையிலே மிகுந்த கத்தாவே, ஒரு பெரிய ஒரு விளைச்சலை உண்டு பண்ணட்டும். கேட்கிற ஒவ்வொரு உள்ளிருக்களும் ஆண்டவரே, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிதான மறுரூபமாகட்டும் கத்தாவே. கரத்திலே கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சபையாராமே என்று சொல்லுவோம். நாம் பெருகுவதை தேவன் விரும்புகிறார். நீங்கள் பெருக வேண்டுமானால் உங்களுக்குள்ளே, ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் ஒரு உள் உணர்வு, இன்ஸ்டிங்க்ட் இருக்கணும். என்றைக்கு நீங்கள் அவரை சொந்த தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, உள்ள முன்னேறணும், வாழணும் என்கிறதான ஒரு இன்ஸ்டிங்க்ட், ஒரு உள் உணர்வு இருக்கும். ஏன்னா என் தெய்வன் பெருக்கத்தின் தெய்வன், வாழ வைக்கிறவன், முடியாத நிலையில் இருந்தாலும் கூட மேலான நிலைக்கு கொண்டு வருகிற ஒரு அருமையான ஒரு கர்த்தர். இங்கே ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. யார் யாரோட பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபீரியர், ஒரு தாழ்வான ஒரு மனுஷங்கிட்ட ரொம்ப உயர்ந்த ஒருத்தர் பேசிட்டு இருக்கார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. தேவன் மனுஷனோடு பேசுவதற்கு நாம் எம்மாத்திரம்? அவர் மகா பெரியவர், பரிசுத்தர். ஆனால் தேவன் எப்பொழுதுமே நம்மோடு கூட உறவாடுவதை மிகவும் விரும்புகிறார். இங்கே இவன் ஒரு அடிமை பாருங்க. அடிமைன்னு சொன்னாலுமே அவங்களுக்கு நீ எதுவுமே கிடையாது. இதெல்லாம் படிக்கும்போது யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்தார் ரோமருடைய ஆட்சியின் காலத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். ஏற்கனவே எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார். பாபிலோனியர்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அதனால் அவங்களுக்கு நல்லா புரியும். இதெல்லாம் சொல்லும்போது அடிமைன்னா நல்லா தெரியும் பாருங்க. அது என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. சமீபத்தில் கூட கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆப்பிரிக்க நாட்டில் உள்ளவர்கள் எவ்வளவாக அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள்லாம் நமக்கு தெரியும். இந்திய தேசம் கூட அடிமையாக தான் இருந்தது. ஆனால் அதை விட ரொம்ப மோசம் ஆப்பிரிக்கா. அடிமைகள்னா அவங்களுக்குன்னு ஒரு வீடு, அந்த வீடு மாதிரி இருக்காது, ஒரு ஷாக் மாதிரி வருமான, ஒரு ஒரு ரொம்ப மோசமான இடம் அங்கே வச்சுருப்பாங்க. டாய்லெட் இருக்காது, பிள்ளைங்க படிக்க முடியாது, சொந்தமாக ஆடு கிடையாது, மாடு கிடையாது, கோழி கிடையாது, எதுவுமே அவனுக்கு கிடையாது. எல்லாம் எஜமானுக்கு சொந்தம். நாம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்த பொழுது தேவன் நம்மிடத்திலே வந்து சந்தித்து நம்மளுக்கு என்னென்ன கொடுத்தாரோ அது எல்லாமே அவருடைய கிஃப்ட். தேவன் உங்க எல்லாருக்கும் தாளந்த கொடுத்திருக்கார். நீங்க எல்லாருமே ஸ்பெஷல். ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரும் ஒரு மனுஷன் கூட தாளந்து பெறாதவர்கள் கிடையாது. எல்லாருமே தாளந்து பெற்றவர்கள். தேவ ராஜ்யத்தை குறித்து பேசும்பொழுது அதை புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறார். தேவன் மிக உயர்ந்தவர், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவன். இந்த அடிமைகள்
அல்லது அடிமைகள் சொல்லும்பொழுது பாவத்தின் பிடியினாலே பிடிக்கப்பட்டவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்தோம், நமக்கு சொந்தமானது எதுவுமே அல்ல. ஆனால் அவர் அவர்கள் வசமாக அவர் கொடுத்தார். அதெல்லாம் சொன்ன அவர் கொடுத்தார். 5 தாலந்து இருந்தவனுக்கு கையில் கிடைச்சதே அது அவரால் கிடைச்சது, அது கிஃப்ட். 2 தாலந்துன்றது அது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 1 தாலந்து என்பதும் கூட அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தா அவனவன் திறமைக்கு தக்கதாக எல்லாம் சொல்லுவோம். பாருங்க, ஒருத்தனுக்கு 5 கொடுத்துருக்காரு, ஒருத்தன் 2 கொடுத்துருக்காரு, ஒருத்தன் 1 கொடுத்துருக்காரு, இது நியாயமானு கேட்கலாம். இல்ல இல்ல, 2 கொடுத்து அந்த 2 நீ ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறவனுக்கு கொடுக்குற. 5 தாலந்து வந்து கொடுத்துட்டா உன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாது, அதுவே உனக்கு ஒரு பாரம் ஆயிடும். எதுவுமே நீங்கள் செய்ய முடியாததை தேவன் செய்ய வைக்கிறவர் அல்ல. எல்லாரும் மேல வரணும், எல்லாரும் உயரணும். ஆனால் நீங்கள் கீழே இருப்பதும் ஒரே தேக்கமான நிலையில் இருப்பதையும் தேவன் விரும்புகிறது அல்ல. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக வேதம் சொல்லுகிறது. தேவன் அவர்களுக்கு இந்த பொக்கிஷத்தை கொடுத்தாரு. பாருங்க, அப்ப நான் சொல்றேன், ஒவ்வொரு விசுவாசிகளும் ட்ரெஷர் இருக்குது, பொக்கிஷம் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி அல்லது இந்த வெளிப்பாடு ஒவ்வொருவருக்குள்ளும் இதயத்துக்குள்ளே தேவன் வந்தா வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்காரு. பெரிய ஒரு ட்ரெஷர் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வரங்கள், தாளந்து, தேவன் கிஃப்ட் உள்ள வச்சிருக்காரு. பாருங்க, அதுக்கு நம்ம எதுவும் பண்ணல, அவர் கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் சொன்ன அவராலே நான் பெற்றுக்கொண்டேன். திரும்ப சொல்லுங்க, நம்ம அதுல எந்தவித தகுதியும் கிடையாது, தகுதியின் அடிப்படையில் கொடுக்கல, அவர் கொடுத்தாரு. அப்ப ரட்சிப்பு அவரால் வந்தது. எபேசியர் புத்தகத்தில் பவுல் அந்த புத்தகம் எழுமிச்சார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய பரிசு. அலசனம் தேவனுடைய பரிசு. திரும்ப சொல்லுவோம், ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்காரு. பாருங்க, நான் சொல்றேன், எல்லாரும் வரம் பெற்றவர்கள், ஆல் ஆர் ஈக்வல். தேவனுடைய பார்வையில் எந்த விதமான பட்சபாரம் கிடையாது. என்ன கொடுக்கிற விதத்துல கொஞ்சம் ஒருத்தனுக்கு திறமைக்கத்த மாதிரி ஏன் கொடுத்தாருன்னா, நீங்க மட்டன்றதுனால இல்ல, அவங்கவுங்க ஹேண்டில் பண்ற மாதிரி கத்தர் கொடுத்திருக்காரு. எல்லாரும் பாட முடியுமா? சிலருக்கு பாடுறதுல கத்தர் வரம் கொடுத்திருக்காரு, முயற்சி எடுக்கலாம், ஆனால் அது நல்லா இருக்காது, சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் வரைஞ்சிட முடியுமா? டிராயிங் வரைய முடியுமா? சில பேர் வரைகிறத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி கோடு போடுற பாருங்க, பார்த்தா அழகாக ஒரு படம் வந்துடும். உடனே என்ன, அரே நான் கூட வரைவேன், சில பென்சில் எடுத்து போட்டிங்கன்னா தெரியும் அப்போ என்ன வருதுன்னு. தட்ஸ் அ கிஃப்ட். ஹலோ, எல்லாரும் மியூசிக் வாசிட முடியாது. நம்ம வாசி, நான் சின்னதில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த ரோட்டில் ஒரு கம்பி வச்சு வயலின் வாசிட்டு போவான் பாருங்க, பார்த்தா அது நல்லா ரொம்ப அழகாக பாடுற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவன் கையில் கருத்து வாங்கினா அதுவும் இதே மாதிரி தான் கீங்க என்னான். அது யார் கையில் இருக்கணுமோ அது அவங்க கையில் இருக்கும்போது அதுலேருந்து இசை வருது. அதே இசை கருவி தான், அதே இது தான். நல்லா கவனிங்க, ஒரே இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சீங்க, ஒரே இடத்துல தான் இருந்தீங்க, எல்லாரும் வேற மாதிரி ஆயிட்டோம். அவனவனுக்கு தேவன் சில தாளந்துகளை கொடுத்து கர்த்தர் உங்களை எல்லாருக்குள்ளும் வச்சிருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நிறைய காரியங்களை எதிர்பார்க்குறீங்க, வாழ்க்கையில் சில காரியத்தை அடையணுன்ற எண்ணம், ஒரு வாஞ்ச, ஒரு டிசையர் எல்லாருக்குள்ளே இருக்குது நல்லா இருக்கணும்னு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அந்த டிசையர், அந்த விருப்பத்தை சின்னதுலேயே அதை கிள்ளி நறுக்கி போட்டுற. சொல்லுவாங்க, உன்னால் முடியுமா, பண்ணிடுவியா, சரியாயிடுவியான்னு. கண்டிப்பாக உங்களால் முடியும். சந்தோஷமாக இருக்கீங்களா? கேட்குதா உங்களுக்கு? என்ன பாஸ்டர், இது ஏதோ ஒரு 25 வருஷம் முடிச்சு தான் நல்லா இருந்திருப்பேன்னு நினைக்கலாம். பரவாயில்ல, வயசுலாம் மேட்டரே கிடையாது. எத்தனை வயசானாலும் உங்களுக்குள்ள தாளந்தை பயன்படுத்தி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் வேலையிலையோ கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களால் கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும். நீங்கள் உயர முடியும். காலங்கள் முக்கியமல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் எனக்குள்ளே ஏராளமான வெல்த் உள்ள வச்சிருக்கார், ஒவ்வொருக்குள்ளே இருக்கு. நீங்கள் எதையோ ஒன்றை அடையும்படி நீங்கள் விரும்பி கொண்டிருக்கீங்க, ஆனால் அது இன்னும் உங்கள் கையில் வராத மாதிரி இருக்கும்போது வரலன்னு நினச்சிட்டு இருக்கோம். காலில் கூட நான் சொன்னேன், தேவன் கொடுக்கும்பொழுது ஒரு விதையின் வடிவத்தில் கொடுத்துருக்காரு. பாருங்க, அது வந்து அதை நீங்கள் வச்சு, வி ஹாவ் டு ஒர்க் வித் தட், அதை வச்சு வேலை செய்யணும். எல்லாம் சொல்லுங்க, நான் அதை கொண்டு வேலை செய்வேன். வரத்தை கொடுத்துட்டு அப்படியே வச்சுக்கல, ஒர்க் த திங், கொடுத்த வச்சு வேலை செய்யுங்க. பதிலே வரமாட்டேன். எல்லாம் சொல்லுங்க, வேலை செய்வேன். நல்ல சத்தமாக சொல்லுங்க, வேலை செய். அதான் சொல்ல, வேலை செய்யாத சோம்பேறி என்றார். கையில் கொடுத்தத அப்படியே வாங்கி வச்சிருக்கூடாது, சில காரியத்தை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது.
எல்லாருக்குள்ளும் கர்த்தர் நன்மையில கொடுத்த ஒரு ஊழியத்தை கர்த்தர் அழைச்சி ஒரு மனுஷங்களை கொடுத்தார்னா அதை வந்து கல்டிவேட் பண்ணணும், அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும், அதுக்கான நேரத்தை செலவிடணும். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுத்தாருனா அதை கல்டிவேட் பண்ணணும், அதை நீங்கள் மேலே கொண்டு வரணும். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அந்த வேலையில் நீங்கள் நல்லா எக்ஸல் ஆகணும்னா அதை கொண்டு நீங்கள் சில காரியத்தை செய்யணும், எல்லாம் செய்யணும். அஞ்சு தாளந்து கொடுத்தாரு, ரெண்டு தாளந்து கொடுத்தாரு, ஒரு தாளந்து கொடுத்தாரு. அஞ்சு கொடுத்தவன் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டான். இல்லை கவனிங்க, இந்த தாளந்து என்பது எப்படி வருதுன்னா அது கொஞ்சம் மறைஞ்சு வருது. அது எப்படி வருதுனா எதிர்ப்பின் மத்தியில் சந்தர்ப்பம் என்ற ஒரு கதவை திறக்குது. உங்களுக்கே தெரியாது தேவன் திறக்கிற அந்த சந்தர்ப்பம். யாரெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தின் கதவை கர்த்தர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காருன்னு கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகணும். எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் உண்டாகுது. எல்லாம் இங்கே இருக்கீங்களா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது பார்க்க முடியாத மாதிரி அதை வந்து அப்படியே ஒரு எதிர்ப்பு மாதிரி ஆக்கி உன் கண்ணை மறைக்க பார்க்குறான். ஆனால் நீங்கள் அதை தெரிந்து கொள்ளணும். எப்படின்னா இப்போ விதை இருக்குது பாருங்கள், நீங்கள் ஒருவேளை ஒரு பெரிய தேக்கு மரம் வரணும்னு விற்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன், மரம் வேணும் மரம் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் விதையை கொண்டு வந்து கையில் குத்துறார். இந்த விதையை பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும், அது உள்ளதான் இருக்கு அந்த மரமே. உங்களுக்கு செய்யும்படியான திறமையும் ஆற்றலையும் விதைகளையும் ஏராளமான விதைகளை கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறாரு, அதை கொண்டு உங்களால் செய்ய முடியும். நம்ம நினைக்கிறோம் ஒன்றும் செய்ய முடியாது, நான் என்ன செய்வேன். ஒரு பெரிய வெள்ளம் போல எதிர்ப்பும் காற்றும் பிரச்சனையும் வரும்பொழுது அதன் மத்தியில் நல்லா தெரிந்தவங்களை எத்தனை பிரச்சனை வருதோ அது அத்தனையும் நல்லது. அதன் மத்தியில் உங்களுடைய திறமை வெளிப்படுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு கதவு, அதன் வழியா நீங்க வெளியே வரத்துக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் வச்சிருக்காரு. நீங்க அதுல இருந்து வெளியே வர முடியும். எல்லாம் அவன் திறமைக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருக்காரு. எல்லாம் சொல்லுவோம் என் திறமைக்கு ஏற்றபடி கொடுத்திருக்காரு. திரும்ப சொல்லுங்க, அது அஞ்சு தாளந்து, ரெண்டு தாளந்து, ஒரு தாளந்து கொடுத்துருக்குது, ஒப்புவிக்கப்பட்டிருக்குது. எல்லாம் சொல்லுவோம் ஒப்புவிக்கப்பட்டிருக்குது. ரொம்ப வருத்தமானது என்னன்னா என்ன இருக்குதோ அதை பார்க்கல, என்ன இல்லையோ அதையே பார்த்துட்டு இருக்கும் வாழ்க்கையில். அது இல்லை, எங்க எனக்கு நல்ல எதிர்காலம் இல்லை, எனக்கு வேலை இல்லை, என் பிஸ்னஸ் நல்லா ஒன்றும் இல்லை, என் ஊழியம் வளரலை. ஆனால் கதை சொல்ல இல்லை, ஏன்னா ஏற்கனவே அதுக்கான எல்லா ரிசோர்ஸும் உள்ள வச்சிருக்கேன். என்ன இருக்குதோ அதை பார்க்காம என்ன இல்லையோ அதையே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்காக யாவையும் வசதாரி நான் உனக்கு கொடுத்துட்டேன். எதுவுமே ஃபினிஷ் ப்ராடக்டாக கொடுக்கறது இல்லை. நாம் ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்த பிறகு அதை கொண்டு சில காரியத்தை செய்யும்படி கர்த்தர் நம்மளை வச்சிருக்கார். நம்ம செய்யாத வரைக்கும் இந்த காரியங்கள் சரியாக மேலே எழும்பி வருகிறது இல்லை. கர்த்தர் சொல்றார், நான் விதையை கொடுத்துருக்கேன், அதை நீ கல்டிவேட் பண்ண, அதை நீ செய். ஆமென். எஜமான் வேலைக்காரனை குறித்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ரொம்ப ஹை ரெக்கார்ட்ஸ், ரொம்ப நல்ல எண்ணம் இருந்தது. ஆமென் சொல்லுவோமே. எந்த எஜமானுக்கும் அடிமையை குறித்து ஒரு நல்ல எண்ணமே இருக்காது. ஆனால் இந்த எஜமான் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எஜமானுக்கு அந்த வேலைக்காரனை குறித்து அடிமையை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. அவனுக்குன்னு கொடுக்கறதுக்கு இவர் யோசிச்சார் பாருங்க. இவனுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு காரியம் வழங்குது, எனக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் என் பிதாவுக்கு ரொம்ப இருந்தது. எந்த அடிப்படையில் பார்த்தார்? நம்ம வந்து நல்ல கிரியைகள் செய்தனாலையா, முற்பிதாக்கள் நமக்கு செய்த புண்ணியத்தினாலா, அவருடைய பெரிய அளவிட முடியாத கிருபையினாலே அவர் நம்மை குறித்து ஒரு எண்ணம் உண்டானது. இவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்தார் பாருங்க. அதை கொடுக்கும்போது கூட, அதிகமானதை கொடுக்கும்போது சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை வச்சு ஹேண்டில் பண்ண தெரியாது. இப்போ நீங்கள் நல்ல ஒரு மேலே நிலைக்கு வரணும்னா ரொம்ப தான் சொல்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான படிப்புகள் இருக்கு. நீங்கள் இந்த படிப்பு படித்தாதான் அந்த லெவலுக்கு வர முடியும்னாக்கா வேற வழியே இல்லைனா போச்சு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வச்சிங்க, சிஏன்னு வச்சிங்க, அந்த லெவலுக்கு வரணும்னா இதுதான் மெத்தட்னா அதோட போயிடுச்சு. அப்புறம் வேற யாருமே படிக்க முடியாது. ஆனால் இன்னொரு மெத்தடும் இருக்குது, பைபாஸ்லையும் வரலாம். ஹலோ, நீங்க எடுத்த உடனே பெரிய லெவல்ல போகணும்னு யோசிக்கணும். சில பேர் எப்படி, நான் எடுத்த உடனே டாப்ல மேலே போகணும், இல்லை இல்லை படிப்படியா போகணும். சில பேர் எடுத்த உடனே ஒரே லெவலில் போயிடும். எடுத்த உடனே அவங்க பார்த்தீங்கன்னா கேம்பஸில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு 25 லட்சம் ரூபாய்க்கு வேலை கிடச்சிடும். உடனே நீங்கள் அவங்கள பார்த்து எனக்கும் வரணும்னு சொல்லி அப்படி நினச்சிட்டு இருக்கல. அவன் திறமைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சொல்லுங்க. ஆனால் என்ன நல்ல செய்தினா, நீயும் மேலே வர முடியும்னு வேதம் சொல்லுது. இப்போ ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் கண்டிப்பாக முடிவு ரொம்ப சம்பூர்ணமாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் இப்போ என்னன்னா, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். சொல்லுங்க, இன்னொரு ஆளுடன் ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். சில பேர் எப்பவுமே இன்னொருத்தனையே பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே.
அருமையான கவனிங்க, நீங்க எப்பவுமே எப்போ இன்னொருத்தர் உத்து பார்த்து இப்படி பார்த்தீங்க, ஒரு ஓட்டம் மாதிரி, வாழ்க்கையே ஒரு ஓட்டம், ஓடுறவன் இந்த சைட்லயே பார்த்துட்டு போனா அவன் தோத்த போடுவான் பாருங்க. நேரம் லக்கை நோக்கி ஓடணும், கோலை பார்த்து ஓடணும், முடிவை பார்த்து ஓடணும். இன்னொருத்தர் எங்க வராங்க, பின்னாடி வராங்களான்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி பார்த்து ஓடக்கூடாது. திரும்பி பார்த்தா உழுந்துருவேன். நீ முன்ன பார்த்து ஓடணும். எல்லாம் சொல்ல, முன்னை பார்த்து நான் ஓடுவேன். திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் வந்து அஞ்சு தாளந்து கொடுத்தவன் பார்த்தீங்கன்னா அவன் அஞ்சு பத்தாகிட்டான், ரெண்டை கொடுத்தவன் பார்த்தீங்கன்னா நாலாகிட்டான், ஒன்று கொடுத்தவன் எதை புதைக்கணுமோ அதை புதைக்காம எதை வெளியில் வைக்கணுமோ அதை புதைச்சிட்டான். தாளந்த வெளியில் வைக்கணும், பயத்தை புதைக்கணும், ஆனால் தாளந்த புதைச்சி பயத்தை வெளிப்படுத்தணும். இவனுக்கும் கொடுக்கப்பட்டது, ஆனா இவனுடைய உள்ளத்துல ஒரு பயம் வரங்க. அந்த பயத்து நிமித்தமாக தனக்கு இருந்த தாளந்திய புதைச்சிட்டான். கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில முன்னேறது காரணம் என்ன? பயம். குடும்பத்தை நடத்த முடியுமா? வேலை செய்ய முடியுமா? இதை என்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? ஏற்கனவே கத்து கொடுக்க என்ன பயம்னா, ஏதாவது ட்ரபிள் ஆயிடுமா, செய்தா அது ஏதாவது ஒரு குழப்பம் ஆயிடுமா, இந்த வேலைக்கு போனா என்னால செய்ய முடியுமா, எனக்கு ஏதாவது ஆயிடுமா, அது ஸ்பாயில் ஆயிடுமா, கெட்டு போயிடுமா, பேசாம இருந்துரும். என்ன நினைக்கிறாங்க? ஒன்னும் செய்ய வேணாம் பிரதர், அமைதியா இருக்கணும். இதுதான் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய கோயிலே சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்னும் வேணாம், அமைதியா இருந்து, ஒன்னும் வேணாம், மண்ணும் வேணாம், ஒன்னும் வேணாம், அமைதியே உட்காந்திக்க. ஏன் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, எதுக்கு பிரச்சனை, ட்ரபிள் எதுக்கு? நீங்க ஏதாவது ஒன்று செய்து பாருங்களேன், நிறைய எதிர் சக்திகள் வரும். நீங்க செய்யாத வரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்பு இல்லைங்க, செய்யணும்னு நீங்க முற்பட்டீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் வரும். நீங்க எப்பயாவது எதிர்ப்பு வருதுன்னா கண்டிப்பா ஏதோ செய்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டு எனக்கு எந்த எதிர்ப்பும் வரலனா, நான் ஓபனா சொல்வேன், ரட்சிக்கப்பட்ட நாளா நீ எதுவுமே செய்யலன்னு அர்த்தம். அதான் காரணம். இவன் பாருங்க, ஒரு தாளந்த வாங்கின என்ன செய்தானா, எதை நம்ம மேல வைக்கணுமோ அதை வைக்காம அவனுக்குள்ள ஒரு பயம், ஒரு பதட்டம். அதனால அவன் என்ன நினைச்சான், இதை நம்ம எதுக்கு இதை கொண்டு போய் ஹேண்டில் பண்ணி இதை திரும்ப போச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, லாஸ் ஆகி போச்சுன்னா, வருவர் நம்மளை சும்மா விட மாட்டாரு. அதனால இந்த ஆள் ரொம்ப மோசமான ஆளு எப்படி பாக்குறான் பாருங்க, எஜமான என்ன மாதிரி பார்த்துருக்கான் பாருங்க. பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் ஜனங்களை போல உங்கள் தேவனை நீங்கள் பார்க்காதீர்கள். என் தேவன் கொல்லுகிறவர் அல்ல, என் தேவன் அழிக்கிறவர் அல்ல, திருடுகிறவர் அல்ல. இந்த தேவன் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தது, பரிபூர்ணமான வாழ்வை கொடுக்கிற ஒரு தேவன். பிசாசு ஒரு திருடன், அவன் கொல்றான், அவன் அழிக்கிறான், அவன் திருடுறான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, சில காரியங்கள் எதை வச்சிருக்கான் அதையும் இழந்துட்டாங்க. அதை இழந்த உடனே அவங்கள பார்த்து அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடையாளமா, அவங்க வழியா, ஓஹோ அவங்களுக்கே இப்படி ஆயிடுச்சான்னு சொல்லி நினைக்க கூடாது. கர்த்தர் சில காரியத்தை கொடுத்திருக்கிறார், நீங்கள் செய்ய முற்படுங்கள், நீங்கள் தோற்று போகிறது அல்ல. அப்ப மூணு பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. மூணு பேர் தாளந்துனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கதவை திறக்கிறார். கதவை திறக்கும் போது சில பேருக்கு பயம் பாருங்க, இவ்வளவு நாள் ஜோம் பண்ணிருப்பாங்க, அது வேணும் வேணும், கதவு திறந்தனும் பயந்து அப்படியே நின்றுடுவாங்க. பயமா இருக்குது, போலாமா, செய்யலாமா, கையில வரும், திடீர்னு வருது, ஒரு கதவு திறக்குது, செய்யன்னு கொடுத்தா தடுமாறி பயந்து, இல்லை எனக்கு தெரியாது விட்டுருங்கன்னு. பயப்படவே கூடாது, தைரியமாயிருங்கள், உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எஜமா எனஃப் டைம், போதுமான அளவு டைம் கொடுத்தார் அவனுக்கு. நான் இப்பவும் சொல்றேன், என் தேவன் வந்து இன்னைக்கு கொடுத்து நாளைக்கு உடனே வர்றதில்ல, நிறைய டைம் கொடுத்துருக்காரு. இன்னும் டைம் இருக்குது, நீங்க அஞ்சு பத்து ஆக்க முடியும், ரெண்டு நாள் ஆக்க முடியும், ஆனா வர்றதுக்கு முன்னாடி செய்யுங்க. எல்லாருக்கும் தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் வந்து இப்பேற்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, இவனுக்கு வந்து கத்துற அவனை கூப்பிட்டு இந்த அடிமை கிட்ட பேசணும்னு, எஜமானுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அந்த நாளில் இருக்கிற அடிமைகள் வந்து வேலைக்காரனை கூப்பிட்டு, ஸ்லேவை கூப்பிட்டு, அடிமையை கூப்பிட்டு பேசவே மாட்டாங்க. பேசினா வெறும் அவங்களை அதட்டுறது, சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையும் பலுவே தான் சுமத்துவாங்களே ஒழிய அவங்களுக்கு எந்த கிஃப்டும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்கே வேதம், வேதத்தில் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்து நிமித்தம் நன்மையான எந்த ஈவையும் பெறதுக்கு எந்த விதத்தில் நமக்கு தகுதி கிடையாது. எந்த நன்மையான ஈவும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவத்தில் இறங்கி வருகிறது, அந்த பிதா நமக்கு கொடுப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனாலும் கூட தகுதியற்ற நமக்கு கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை நம்பி ஒப்புவிக்கிறார், உன் கையில கொடுத்திருக்கிறாரு.
சில நேரம் நம்ம கையில் வரும்பொழுது, இந்த வரங்கள் வரும்பொழுது, தாளந்துகள் வரும்பொழுது நம்ம நம்மளுதான் நினைச்சுக்கிறோம். இல்ல இல்ல, எல்லாமே அவருடையது. அவர் நமக்கு கொடுத்தார். அவன் கையில கொடுத்து அவனுக்கு போதுமான அளவுக்கு டைமை கொடுத்த பிறகு இவன் பாத்தீங்கன்னா எதை வெளிப்படுத்தினான்னா, தனக்குள்ள இருக்கிற பயத்தை வெளிப்படுத்தினான். பாருங்க சொல்றான், நீர் விதைக்காத இடத்திலே விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் எப்படி பேசுறான் பாருங்க. கடினமான மனுஷன், கடினமானவரா. இவனுக்கு கொடுக்கறதுக்கு எந்த விதமான தகுதி இல்லை. மூணு பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரே காரியம் நடந்தது, ஆனால் இவனுக்கு மட்டும் தான் யார்கிட்ட பெற்றுக்கொண்டானோ அவரை வேற மாதிரி பார்த்துட்டான். இந்த ரெண்டு பேரும் எப்படி பார்த்தாங்கன்னா, இவர் நல்லவர்னு பார்த்தான், ஆனால் இவன் வேற மாதிரி பார்த்தான். இவர்கிட்ட நம்ம வச்சுக்கிட்டா ட்ரபிள். அதனால பேசாமல் அவர் வந்தார்னா புதைச்சி வச்சு இருக்கிறத எடுத்து கையில் கொடுத்துருவோம். சில பேர் சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்டோமா, பத்திரமா ரட்சிப்பை பத்திரம் பாதுகாத்துட்டு வந்த வந்ததுப்பா, நீ கொடுத்த ரட்சிப்பை நீயே கையில் வச்சுக்கன்னு சொல்லி கையில் திருப்பி கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கியா ரட்சிக்கப்பட்டு, எங்களுக்கு அந்த வேலையே வேணாம், போய் ஏதாவது செய்துட்டு கடைசியில் நாங்கள் போய் அதில் பாதாளத்தில் போய் விழுந்துட்டு என்ன வருது, நீங்கள் கணக்கு கேட்பீங்களே, அதனால நீங்கள் கொடுத்தத உங்களுக்கே நான் திருப்பி கொடுக்குறேன், நீங்களே வாங்கிக்கீங்கன்னு. எந்த காரியத்தை ஏதோ ஒரு ப்ரொடக்டிவா முன்னேற்றமா எந்த காரியத்தை அவங்க செய்ததே கிடையாது, செய்யணும்னு முற்படுறதே கிடையாது. பயம், எது கெடுத்தாலும் பயம், என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, என்னால் எனக்கு வழி கிடையாது, என்னால் முடியாது. பிரியமா நான் சொல்கிறேன், தேவன் உங்களுக்கென்று கதவை திறக்கும் பொழுது உள்ள போக கத்துக்கணும், எடுக்க தெரிய கத்துக்கணும், பயப்படக்கூடாது, உள்ள போங்க, அந்த காரியத்தை செய்ய முற்படுங்கள். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே.